வெரி டவுன் டு அர்த் பர்சன் விஜய் சேதுபதி சார். பாட்டுலாம் லைட்டா பாடி லைட்டா நைட் 2 மணி 3 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், போடாப்பொடியில அந்த ஹரிராம ஹரிகிருஷ்ணா அப்புறம் அந்த உன்னை கண்டனே எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வணக்கம் தரன் பிரதர் அண்ட் தீக்ஷிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக நம்ம லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு ஹீரோன்னு நினச்சிக்குவோம். அப்படி நினச்சிக்கிட்டு வந்துட்டு மியூசிக்லாம் நம்மளே டியூன் போட்டு ஒரு மியூசிக் டைரக்டராக மாறிடுவோம். ஆனால் இது வந்து ரியல் லைஃப்லேயே நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கே ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுத்துடலாம் எல்லாருமே. ஓகே சூப்பர். எப்படி நடந்துச்சு இந்த மேஜிக்? ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது. மேஜிக் தான் சொல்லணும். ஸோ ஒரு ஈவெண்ட்டில் வி மெட், ஹில்டன் ஹோட்டலில் தான். ஸோ அங்கே ஓ அதான் ரிசப்ஷன் அங்கேயே. ஆமாம், அதனால தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அன்னைக்கு தான் மீட் பண்ணோம். அண்ட் வி வாண்டட் டு பி, ஐ மீன் அதுலேருந்து வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஒரு 2 இயர்ஸ். And then we liked it. 2-3 years we were friends. Hilton we met. It was an event where I was modeling. Dharan, idu Deekshita idu theriyum. But we started talking, being friends on the time lane. Then 2-3 years we were friends and Dharan asked me out ஒரு நாள். ஒரு நாள் அந்த ஒரு நாள் டேட்லாம் கரெக்டா எங்க போச்சிருப்பீங்க? டேட்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன டேட் அது? இல்ல அந்த டேட் வந்து மனப்பாடம் கல்யாணம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த 20th ஞாபகம். ஓகே பிரதர், இப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னா எல்லா சைடிலும் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். வீட்டில் சொல்கிறத விட சொந்தக்காரங்க எதுக்கு லவ் மேரேஜ்லாம், அதுவும் ஆக்ட்ரஸ்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ப்ரெஷர் போட்ட கூட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எங்கள் வீட்டில் போட்டாங்க, நீங்கள் என்ன கேட்க முடியா? எதுக்கு மியூசிக் டைரக்டர்? இல்லை எங்கள் சைடில் ப்ரெஷரே இல்லை. பட் அவங்க சைடில் வந்து இது வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க ஃபேமிலி லவ் மேரேஜ்னு நடந்ததே கிடையாது. அதை பிரேக் பண்ணிட்டீங்க. 100 generations நடந்தது கிடையாது. எனக்கு தெரியல, எங்கள் வீட்டில் எதுவும் நடக்கலை. ஆமாம், அதனால எவ்வளோ லவ் மேரேஜ் பிரித்து வச்சுருக்காங்கன்ற கணக்கெலாம் ஐ டோன்ட் நோ. பட் தே டுக் டைம். தரண ஃப்ரெண்டாக இருந்தப்போ தே வர் லைக் செம்ம பையன், நல்ல பையன் அந்த மாதிரி. அண்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்கிரேட் ஆகும்போது கொஞ்சம் டென்ஷனாக நாங்கள் தரன் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் பாட்டெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணாரு. வேற லெவல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் மாதிரி வீட்டுலாம் போய் தங்கி இருந்து வீட்டுல தங்கல, தங்காம எல்லாம் போன்ல நேர்ல அப்பப்போ மீட் பண்ணி எல்லாம் பேசினாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துதா மேரேஜ் நடந்துருக்கு. ஒரு 1 இயர் ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து 1 இயர் ஆச்சு எக்ஸெப்ட் பண்றதுக்கு. ஓகே, இவங்களோட லவ் மேரேஜ், உங்களோட லவ் விஷயம் வந்து முன்னாடி இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் தெரியும்? எஸ்டேட்லாம் சொல்லிருக்கீங்களா? அவர் வந்து பயங்கர லவ்ல ஸ்ட்ராங், ஏதாவது சம்திங் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். லைக் லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் இன்னுமே எல்லாருக்குமே தெரியும். நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயர் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்பிள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதான் நாங்கள் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து இட் ஹேப்பன் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ்லேருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த மொமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் பிரதர் இந்த நேரத்தில். ஆல் மெமரபிள் மொமெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இன்வைட் பண்ணுமோ மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் டு பாக்கிராட் சார், ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இண்டஸ்ட்ரியில் பாரிஜாதம். ஆமாம், பாரிஜாதம். ஸோ அவர் வந்து திருப்பதியில் வந்து கல்யாணம், எனக்கு அவர் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எங்களுக்கு அவர் வந்தே ஆகணும்னு. பாக்கியராஜ் சார் பூர்ணிமா மேம் ரெண்டு பேருமே வந்து ஸ்டேட் வித் அஸ். கல்யாணம் ஃபுல்லாக ஏர்லி மார்னிங் முகூர்த்தம், ஃபுல்லாக எழுந்து ரெடி ஆகி டெஸ்டட் பை அஸ். கூட்டிட்டு போயிட்டு போய் நல்லபடியா சாமி தரிசனம் பாத்துட்டு இருந்தோம்.
பட் நாங்கள் கேட்கும் போதே வந்து இப்போ யூஸ்வலாக எல்லாம் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு சரி வந்து பார்த்துட்டு போயிடலாம். பட் இவங்க இல்லை வந்து அவங்களே சொன்னாங்க நாங்கள் கல்யாணத்துக்கு தான் வரணும்னு கேட்கணும்னு நினச்சோம். நாங்கள் கேட்கணும்னா அவரே சொன்னார் இல்லை கல்யாணத்துக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லாக கல்யாணம் நடத்தி வச்சாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் மூமெண்ட், பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ். அப்புறம் நிறைய பேருங்க ஹாரிஸ் சார், ஹாரிஸ் சார் கிட்டே நான் ஃபஸ்ட்டு மியூசிக் ஆரம்பித்தது அவர்கிட்ட தான். அவர் தான் வந்து குரு மாதிரி. ஆமாம், குரு மாதிரி. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டோடனே அவர் ஹிசன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அவர் வந்திருந்தார். தென் வெரி டவுன் டு அர்த் பர்சன் விஜய் சேதுபதி சார். அந்த கனெக்ஷன் எப்படி ஏற்படுச்சு, எந்த மூவில இருந்து ஒரு கனெக்ட் பண்ணதே கிடையாது. பட் இட் இஸ் அ வெரி நைஸ் பர்சன். எப்படி சொல்றது, ஒரு இவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கக்கூடிய, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவுமே ஒரு மறைச்சு பேசுறது அது எதுவுமே தெரியாது அவருக்கு. எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவாரு, கரெக்டாக சொல்லிடுவாரு. நான் வரேன்னா நான் கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். வந்துட்டாரு. முன்னாடியே ஆடியோ ரிலீஸ்க்கெலாம் ஆஹா கல்யாணம் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அந்த ஆடியோ ரிலீஸ்க்கெலாம் வந்திருந்தார். பட் வந்து எங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து அங்கே வந்து ஒரு வந்து ஒரு பாட்டு பாடினாரு ஜாலியாக. அவர் வந்து உட்காந்து அந்த பாட்டு பாடணுன்னு செம்ம குஷியாகி போயிருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தோடையும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி மெம்பர். ஓபிஎஸ் சார் வந்து வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ பட் அவரும் நவ் ஹி இஸ் வெரி வெரி பிஸி. அண்ட் இது நினச்சிருந்தா ஒரு லெட்டரோ இல்லாட்டி வந்து ஏற்கனவே முன்னாடியே போய் மீட் பண்ணியிருந்தோம், அப்போயே சொல்லியிருக்கலாம். பட் அவர் டைம் எடுத்து அன்னைக்கு ஹேட் மோர் மீட்டிங்ஸ் வேற முடிச்சுட்டு கோயிலெலாம் என்ன செக்மெண்ட் அலைப்பாயுதே கேட்கும் போதே வந்துட்டு அப்படியே பிஜே மோடு அவருக்கு திங்கல. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஏ சக்தி நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, உன் லவ் பண்ணி தோணவே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு, அப்படிலாம் இருக்காது. இது வந்து சிம்பிளா எப்படின்னா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் எப்படி இருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். ஓகே, கல்யாணத்துக்கு முன் ஃபோன் கால்ஸ்லாம் எப்படி, அதாவது ஃபுல்லாக விடிய விடிய 5 hours பேசுறது, இப்போ ஒரு மிஸ்டி கால் கூட கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றீங்களா, இல்லை எப்படி அந்த அளவுக்கு பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு கூட அது கம்ப்ளைண்ட் என்னது இது இல்லை. ஃபோன் தரேன், நிறைய ஃபோன் பண்ணுவார். மேக்ஸிமம் அந்த கால் ஒரு நாளைக்கு ஒரு 30 times ஆக பேசுவோம், ஒரு 30 seconds லைக் 5 hours 6 hoursலாம் பேசினதே கிடையாது. ஓன்லி லைக் குட்டி குட்டி கால்ஸ் வேற யூ வாட் யூ டூயிங், பிகாஸ் ஆர் ஒர்க் ரிக்வயர்ஸ் லைக் லாட் ஆஃப் டிராவல், நிறைய இடத்துக்கு போக வேண்டியது, ஷூட்டு மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் அந்த மாதிரி கால்ஸ் தான். எனக்கு எப்படி டிராவல் எதுவும் கிடையாது, நான் ஸ்டூடியோவில் ஒரு இடத்துல உட்காந்துன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மியூசிக் ஃபோன். ஸோ அதனால ஓகே, அதனால நீங்க ஆமா एक्चुअली ஃபோன் மெசேஜ் பண்றதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணவா இருக்கு, கொஞ்சம் டெக்ஸ்டிங்ல அந்த இமோஜி அந்த ஹார்ட் சிம்பி அதெல்லாம் போடுறது கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் தரன் அவர்களே? அது ஆப்வியஸா ஒரு ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் லாட் ஆஃப் கமிட்மென்ட்ஸ் வந்துரும். பிளஸ் இப்ப பக்கத்துலயே இருக்காங்க, பக்கத்துலயே விழுந்ததுக்கு மெசேஜ் பண்றாங்க, வாயிலே சொல்லிட்டாங்க பக்கத்துல போயிட்டு மெசேஜ். இது நல்ல ஐடியா. மெசேஜிங்கன்றதே ஒரு ரொம்ப டிஸ்டண்ட்டான ஒரு விஷயம், பக்கத்துலேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை. ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இனிமேல் எல்லாம் அப்படி அவ்வளோதானே மாதிரி. இப்போ அடுத்தது ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குது? முன்னாலாம் வந்துட்டு ஃபோன் பண்ணும்போது எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே தலைவலிக்குதா இருன்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டாஃபில் போய் எல்லா மாதிரி அள்ளி போட்டு வந்து அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க? ஒரு கேரிங் எப்படி இருக்குது கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் ரெண்டு, அதுவும் சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் வெரி கேரிங், எக்ஸ்பிரசிவ்லாம் ஜாஸ்தி ரொம்ப தரன். ஓகே, பிகாஸ் தனியாக இருந்தனாலையும் என்னமோ தெரில, இஸ் வெரி கேரிங் அஃபெக்ஷனட் பர்சன். இது வரைக்கும் எதுவும் உடம்பு சரியாம் போகலன்னு வந்ததுனால, ஸோ தெரில கல்யாணம் 5 days தான் ஆறதுனால அது பெருசாக தெரியல. ஓகே, ஏதாவது இன்சிடென்ட் சொல்லுங்களேன், அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கடா அப்படின்னு டக்குன்னு வந்து என்ன வேலை என்ன டியூன்னாலும் அப்படியே போட்டு வந்திருக்கா அப்படியா? அறியாங்க எனக்கு நைட் 2 to 3 o'clock ஐஸ்கிரீம் சாப்பிடணும், பெரம்பூர் நாக்கு தெளிருமே.
ஸோ நைட்லாம் ட்ரைவ் பண்ணி வந்து அங்கேருந்து திருப்பி வி கம் பேக் டு தாஜ் டு ஈட் பிரியாணி, அங்கேருந்து கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் பண்ணி திருப்பி கொண்டு போய் விடணும். இந்த ப்ராசஸே ஒரு 2 hours ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மிடில் ஆஃப் த நைட்லாம் ஃபோன் பண்ணி. சரி ஓகே, இப்போ வந்து அப்படியே வந்து அப்பா அம்மாவை அப்பாவை பார்த்துட்டு முன்னாடி பயங்கரமாக பம்புனது, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணாங்க, இப்போ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இப்போ உட்காந்துட்டு மறு விருந்துக்கு வரேன் இந்த இந்த குழம்பா செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொன்னார், எப்படி ரியாக்ஷன் இருக்குது? இல்லை இல்லை அப்படியே அது பெருசாக எதுவும் மாறல. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பயோ ஃபியர் பெரியவங்க அந்த மாதிரி இருந்தது. இப்போ இட் மிக்கம் லைக் அவங்க ஹீஸ் லைக் மோர் சன் டு மை பேரண்ட்ஸ் நவ. எனக்கு நான் ஃபோன் எடுக்கல, எனக்கு என்கிட்ட பேசுதான் அவங்க கிட்ட தான் இப்போ நிறைய பேசுகிறாங்க. ஸோ தே ஆர் ஆல் பிகம் வெரி க்ளோஸ் பட்டி ஐடி வெரி வெரி குட் பேரண்ட்ஸ் மாதிரி. ஸோ தே டேக் கேர் ஆஃப் மீ லைக் அ சன், மருமகன் அந்த மாதிரிலாம். அதோட அப்படி உங்க வீட்டில் எங்க வீட்டில் நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம். இல்லை இவங்கள வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? சன் கேர்ள் ஒரு பொண்ணு மாதிரி, அவங்களோட பொண்ணு மாதிரி, அதுதான் கேட்கும். வெரி ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எங்களுக்கு நிறைய இட் வாஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜ், கல்யாண டைம்லாம் ஸோ மச் ஆஃப் பிளானிங் வாஸ் சார். அவங்க வீட்டிலலாம் ஈஸியாக உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கோமா, வாட் எவர் யூ லைக் அப்படின்னு சொல்லி தே கேவ் டூ மச் ஆஃப் ஃப்ரீடம். வெரி ஃப்ரெண்ட்லி, கம்ஃபர்டபுள். ஓகே, ரொமான்ஸ் இது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் எப்படி இருக்கு? I think it's growing now. Every day it's growing now. இன்ன சிரிச்சிட்டு இருக்க, நீங்க சொல்லுங்க. அவங்க பதில் சொல்றீங்க, நீங்க சொல்லணும்னா இந்த பதிலாம் அவங்க தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா அவங்க இன்னும் ஷீ இஸ் மோர் ஆஃப் அ ரொமான்டிக் பர்சன். ஸோ அதனால எனக்கே தெரியல. ஸோ அதனால இட்ஸ் ஆல் பேலன்ஸ்ட். அவுட்டிங் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்கு? மூவி போறது அந்த இதெல்லாம் அது எப்பவுமே நாங்க மூவி தான் லைஃப், ஐ மீன் வாழ்க்கை. தியேட்டர் தான் டெய்லி டெய்லி ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு மூவி. வீக்லி அட்லீஸ்ட் 2 3 டேஸ் படம் பாத்துறோம், ரிலீஸ் ஆற மூவி. அதெல்லாம் அலைப்பைதே வந்துட்டு சுனாமி மாதிரி ஆகாம ஒரு சிறிய அலைகளே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து இப்ப அந்த நோட் பேட் பாக்கும்போது ஏதாவது டெஸ்ட் வைக்க போறானோ உங்களுக்கு தோணும். என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்ப மாடல் ஆக போறாங்க. ஏன்னா நீங்க மாடல் அப்படின்றதுனால இவங்க வந்து இப்ப மாடல், நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீங்க வந்து இவங்களை டிரா பண்ணணும். This game வந்து ஒரு அழகிய ராட்சசன் இந்த கேம். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைனே ஓடுங்க போட வர. அதுதான் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வரையணும், மனசுல ஓடுறது அப்படியே வரையணும். நீங்க கம் ஆன் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடவா? ஓகே. இவ்வளோ சின்னதா வரையறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் மம்மி மாதிரி ஏங்க இப்படியே மம்மி பார்த்து பை எதாவது எடுக்க போறீங்க? இவங்க வந்து நம்ம ஒரு கதை பேசி முடிக்கிறதுக்கு திறமை காமிச்சிட்டாங்க. இது வந்து 3 நிமிஷம் வேற லெவல்ல வரைஞ்சிருக்காங்க காட்டுங்க. ஒரு நிமிஷம் அதாவது இப்போ என்னன்னா இது இது வந்து உங்களுக்கு சின்ன வயசு போட்டோம். அதான் அது என்னன்னா கையில வந்து இந்த ஸ்வாக் அப்படின்ற சம்திங். அதுக்கப்புறம் நிறைய பேண்ட்லாம் இருக்கு. இல்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கேமரா பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது அப்படியே வீட்ல மறக்காம ஃப்ரேம் போறீங்க பிரதர். நீங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் இது. நான் ஃபர்ஸ்ட் தரனை மீட் பண்ணும்போது இப்படி நேரா வடிக்கி எடுத்து வகுட எடுத்து இவ்ளோ தூரம் பொம்ரேனியன் டாக் மாதிரி நான் முடி வச்சிருப்பாரு. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பேண்ட் இது மூணு வந்து ஃபார்எவர் இருக்கும். இந்த சாய்ராம் பேண்ட் கடா இதெல்லாம் இப்போ நான் இது நான் போட்டுட்டு ரெண்டு மோதிரம் இருக்கு. ஓ, அது மோதிரம் நல்ல அதாவது நரளியே காணோம். கழுத்துல உத்தராஜ கொட்டையாது இல்ல, அது வந்து இந்த சாமி மைக்கதான் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுல போய் கண்டிப்பா ஃப்ரேம் போறீங்க. கண்டிப்பா சீரியஸா, அதாவது இப்ப காமிச்சீங்களா ஒரு போட்டோ, அதாவது நீங்க வரைஞ்ச ஒரு ஆள், அதுல வந்து நீங்க முன்னாடி வந்து தரனை பார்த்தது, அதுக்கு முன்னாடி தரன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி போட்டோஸ் பார்த்துருக்கேன். பட் அவர் நிறைய ஃபன்லாம் பண்ணிருப்பார் ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம கூட ஒருத்தர் வரப்போறாப்ல, எங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கினே, இவர் யாரும் தெரியுதா உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ். எப்படி இருக்கீங்க? இவர் வந்து நம்ம ஸ்கூல்
பிரின்சிபலோட அசிஸ்டன்ட். அப்படியா? ஸோ பாதி நேரம் நான் பிரின்சிபல் கிளாஸ் ரூமோட பிரின்சிபல் ரூம்ல தான் இருப்பேன். ஆனால் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், எதுவும் போட்டு கொடுக்க மாட்டாப்புல, நல்லா எதுவும் போட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நான் நிறைய மாட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஜீரோ மார்க்லாம் வாங்கியிருக்கேன் மேக்ஸில். அவர் எப்பவுமே ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பார் அவரோட ரூமில் பீரோ மேலே. கூப்பிட்டு யார் எங்கே தரன் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி கூப்பிட்டு ஸ்கூலுக்கு நடுவில் வச்சு ஒரு குச்சி வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. நீங்களானே அடிக்கல, இவர் அதை உட்காந்து பார்த்தாரு அடிச்சிருக்காரு. டீச்சர்ஸ்க்குலாம் நான் பிரின்சிபலுக்கும் நான் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பெட். ஏன்னா ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் உட்காந்து அவர் அப்போ எனக்கு கீபோர்டெலாம் கிடையாது. அந்த ரூமில் ஒரு கீபோர்டு ஒன்று இருக்கும், அதை பிரின்சிபல் எனக்கு மட்டும் கொடுப்பாரு வீட்டுக்கு கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் வாசிடலாம், பாதி நேரம் கல்ச்சுரல்ஸ்லேயே இருப்பேன். ஸோ ஒரு தடவை நான் அடித்த உடனே எல்லா டீச்சர்ஸ்க்கும் சமக்கும் வந்து எல்லாம் லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் தரன் அப்படி அடிச்சிருக்க கூடாதுன்னு. கிரிஜா மேம்னு இப்ப அவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புலப்படுது. நான் அந்த ரூம்ல தான் எனக்கு வந்து கிளாஸே ஆகிறதுக்கான. பட் அது இட்ஸ் அ ட்ரூ திங். ஏன்னா அந்த நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல தான் ஆரம்பித்தேன் என்னோட மியூசிக் வாசிக்கிறதுக்கு. ஸோ அந்த ரூம்ல அந்த கீபோர்ட்ல இருந்து நாங்கள் எடுத்து வாசிக்கிறது தான் என்னோட அந்த மியூசிக்கோட அந்த ஒரு பயணம் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து பிரின்சிபல் ரூம்ல. யா, கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்பயே பார்த்துட்டு மியூசிக்லாம் நல்லா வாசிக்கிறது எப்படிலாம் சொல்லியிருக்காரு அவரு. அவர் வெரி நைஸ் பர்சன், ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அவருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க. இல்ல இல்ல, பசங்க நாங்களும் அவ்வளவு மோசம்னு சொல்லுவாங்க. ரொம்ப தோசம். இது ஒண்ணே பாத்துட்டு என்னப்பா வேற ஏதோ ஷோ பார்த்து காப்பி அடிச்சுலாம் நினைக்க வேணாம். இது வந்து சடனா நடந்த ஒரு விஷயம், அது உங்க முன்னாடி வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். சீயிங் ஹிம் ஆஃப்டர் ஒரு 12 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஸ்கூல்னா இல்ல இல்ல, என் வயசு இருக்கிறாங்க. ஆமா, இருக்கும் ஒரு 18 இருக்கும். அதை வந்து உங்க முன்னாடி வந்து இதை பதிவு பண்ணணும் அப்படின்றக்காக தான் பண்ணிடுவான். ஓகே, வெளுத்து பிடிவு ஏதாவது சொன்னீங்கன்னா கீழே. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது என்னன்னா இப்ப வந்து ஒரு ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேமா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க மாடலா இருந்தாலும் இப்ப நீங்க வந்து மியூசிக் டேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வரைய போறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கும் அதே தான். நீங்க வந்து இப்ப இருக்கிறதையும் வரையலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப பாத்துட்டு ஹோட்டல்ல அப்பயும் நினைச்சு கூட வரையலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பெரிய பிகாசோ பயங்கர வேகமா வரையறா அப்படியே. இதுக்குங்க போட்டு வச்சுட்டேன், மனசுல இருந்து வந்தது. என்ன சொல்றது, பொட்டு வந்து ரொம்ப கம்மியா போடுவாங்க, ஆனா இது வேற வழி இல்ல, அது போட்டாதான் பொண்ணுன்னு காட்ட முடியும். சோ அதனால பொட்டு போட்டாச்சு. பொட்டு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இயரிங் வந்து ஜிமிக்கி கமல் ஃபேன் அப்படின்றதுனால பெரிய ஜிமிக்கி போட்டு இன்னைக்கு சின்னதா போட்டாங்க. மத்த நாள்லாம் ரொம்ப டிசைன் டிசைனா போடுவாங்க. இது ஹில்டன் ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டல்ல வந்துட்டு நீங்க பார்த்தது வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, இதுக்கு மேல நான் எதுவும் பேச வரல, ஆர்டர் மட்டும் போட்டு விடுத்து பண்ணிருங்க. யா, அச்சோ. ரெண்டு ஃப்ரேம் ஹாப்பி மேரிட் லைஃப். இது மூஞ்சியே ஹார்ட் மாதிரி இருக்கு. அதாங்க ஹார்ட் வரதுக்கு.
கழுத்து. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்மெண்ட். அதில் என்னென்னா நீங்கள் ஃபுல்லாக நான் கேட்கறதுக்குலாம் நீங்கள் போய் தான் சொல்லணும். ஓகே ஓகே. இவங்க வந்து செம்மையாக சமைப்பாங்க. கரெக்ட் கரெக்ட், பயங்கரமா சமைப்பாங்க, ஆற லெவல்ல சமைப்பாங்க. பா எப்படி அந்த தயிர் சாதமும் அதுல மாதுளம் பழத்தை போட்டு குடிப்பாங்க பாருங்க, என்ன எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ். கிளி கிளியும் கிழிச்சிருவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு நிறைய சமைக்க தெரியும். கரெக்ட் தானங்க, போய் தானே சொல்ல சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா, போய் தான். எப்படி சமைப்பாங்கன்னா, தயிர் சாதம் வந்து தயிர் அவங்க அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க, சாதம் அவங்க அக்கா வடிச்சு கொடுத்துருவாங்க, இவங்க அதை மிக்ஸ் பண்ணி அதை டேபிள் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. அதை டேபிள் வச்சிருவாங்க, அவ்வளவுதான். இவர் எப்படிங்க மியூசிக் போடுவாரு? அவர் மியூசிக் கொஞ்சம் சுமாரா போடுவாரு. பிளஸ் இவர் பாடின பாட்டு மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கேட்கவே மாட்டீங்க? கேட்கவே மாட்டேன். அந்த போடா பொடியில அந்த ஹரிராம ஹரிகிருஷ்ணா அப்புறம் அந்த உன்னை கண்டேன் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, இதெல்லாம் வந்துட்டு உண்மையில இருந்து வருதா என்ன தெரியல. இதெல்லாம் பண்ணா நான் பொசசிவே ஆக மாட்டேன். நான் பொசசிவ் ஆகவே மாட்டேன். பொசசிவ்னஸ்னாவே என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட தான் நீங்க அதிகமா கேட்கணும். போய் தானே சொல்ல சொன்னீங்க? போய் தான் சொல்லணும். ஆமா ஆமா ஆமா. எனக்கு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் வருது, யார் எந்த பதில் சொல்றாங்க. பயங்கர டால், அண்ணன் சுவாமி கலர், எல்லாம் ஷாருக் கானோட ஜாஸ்தி ஹைட். அது மாதிரி சொல்லலாம். ஹாப்பி, பெஸ்ட் ட்ரெஸ்ட், எல்லாமே ஓகே. பெஸ்ட் ட்ரெஸ்ட் மென். இப்போ அப்படி நான் ட்விஸ்ட் அடிக்கிறேன். இவங்க எப்படிங்க நடிக்கிறாங்க? நடிப்பா சுமாரான நடிப்பு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது நடிப்பா என்னன்னு தெரியல. ஆமா, ஒரு தனியா அது அது ஆக்ட்ரஸ்க்கு பதில வேற ஏதாவது ஒரு பேர் ஒன்று வைக்கணும், அது புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். பட் ஓகே, பரவாயில்ல. ஆமா சரி ஓகே. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, இது எந்தெந்த பொய்லாம் வந்து மனசுல இருந்து வந்தது? இல்ல ஆக்சுவலா எல்லாமே கேள்வி, எல்லாமே ஓகே, எல்லாமே பொய்கள் தான், கரெக்டான பொய்கள் தான், கரெக்டான பொய்கள் தான். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து, ஒரு பயங்கர ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு, ஒரு பயங்கரமான ஒரு லைவா போச்சுன்னு எனக்கு தோணுச்சு. இவங்க வேற வந்து நல்ல ஒரு ஒரு ரொம்ப ஃப்ராங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன்? ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபன்னா ஜாலியா கொடுத்த இன்டர்வியூ நினைக்கிறேன். கேம்ஸ்லாம் விளையாடி ஹேட் எ குட் டைம், கம்ஃபர்டபிளா இருந்தது. ஓகே, ஆக்சுவலா ஒரு ஒரு மாசம் கழிச்சு போன் வச்சுட்டு எதுவுமே போனே எடுக்காம நாங்க பேசினதே இந்த 1 மந்த்ல இதா ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன். ஆமா, இது வந்து நான் ஃபோன்லி தான் இருந்தோம். ஓகே பிரதர், இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ அபியும் மனுவும் அப்படின ஒரு படம் ரிலீஸ் ஆ போகுது. தமிழ் அண்ட் மலையாளம், டொவினோ தாமஸும் பிரியா பச்சோவும் நடிச்சிருக்காங்க. சோ இட்ஸ் கோயிங் டு கம் அவுட். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் வர வேண்டியது. நட்புனா என்ன தெரியுமா? ஒரு அதுல ஒரு பாட்டு பயங்கரமா இருக்கே, அந்த ஒரு 30 செகண்ட் ப்ரோமோ மட்டும் பார்த்தேன், கவின் காமிச்சாங்க. யா கரெக்ட, அது போயிட்டு இருக்கு. தொல்லைக்காட்சின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு, மாணிக்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். ஸோ பாப்போம், இனிமேல் தான் தெரியும் வெளியே வந்ததுக்கப்புறமா தான். இப்போ இவங்க வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, நீங்க என்ன சொல்றீங்க? நடிக்கலாமா இல்ல ஹோம் மேக்கரா இருமா, அந்த ஒரு இது மாதிரி இருந்து பர்மன் சொல்றீங்க? கண்டிப்பா ஹோம் மேக்கரா இருன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணும். ஸோ ஐ மீன் அது இட்ஸ் அப் டு தெம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். இதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நிறைய ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை வேண்டுகோள் இருவரும் இணைந்து. அதுதான், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் எங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு என்னையும் அழகா காமிச்சு. இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்ல வந்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்து எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்ற வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி யூ சே ஒன் ஸ்லோகன்.
ராணா தக்பதி அவங்களோட இன்டர்வியூக்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றினை குறிவிட்டு அதில் வந்து அகமத் தாஜுதீன் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஆஷிக் ப்ரோ யுவர் இங்கிலீஷ் செம்ம ஹியூமர் சென்ஸ் நைஸ் கீப் க்ரோயிங் ப்ரோ டோன்ட் ஃபர்கட் மென்ஷன் மை நேம். ஓ இதுக்காக தான் மேலே வந்து இவ்வளோது போட்டிருக்கிறேன், நான் கூட சரி நம்மளை பூந்து தான் போட்டிருக்காரு போல அப்படின்னு நினச்சேன். உங்கள் பேர் வந்து நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன், சந்தோஷம் தானே பிரதர். விஜய் சாரதி எம் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆஷி கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வென் யூ ஸ்பீக் இட் மேக்ஸ் யூ லுக் நாட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த மாதிரி வந்துட்டு ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறனால வந்து நாங்கள் வரும் எபிசோட் வந்து திருத்திக்க முடியும். ஸோ பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்யூன் ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம டிஃபால்ட் டயலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பிஹைண்ட் நோட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த அன்டைட்டில் ஷோக்கு வந்து எந்த செலிபிரிட்டி கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே கிளம்பிக்கிறேன்.